ஆசிரியர் பெற்றோரோட மாணவனுக்கு தெரியாத போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லித்தரணும் பெற்றோர்கள் அடிக்கடி ஆசிரியரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மாணவனுக்கு தேவையானதை வாங்கித்தர வேண்டும் தேவையில்லாதவற்றை ஒதுக்கிவிட வேண்டும் குறிப்பாக மாணவர்களை கவனிக்க வேண்டும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இந்த மூவரும் சேர்ந்து இந்த கற்றல் கற்பித்தலை சிறப்பான நிலைக்கு கொண்டு வர முடியும் யாருமே நெகட்டிவாக பேசலை நீங்கள் அதை கவனிக்கணும் எல்லாருமே பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் மறுபடியும் சொல்கிறோம் ஆசிரியர் பெற்றோரோட மாணவனுக்கு தெரியாத போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லித்தரணும் பெற்றோர்கள் சார் சொன்னார் பெற்றோர்கள் அடிக்கடி ஆசிரியரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு தேவையானதை தர வேண்டும் தேவையில்லாதவற்றை ஒதுக்கிவிட வேண்டும் குறிப்பாக மாணவர்களை கவனிக்க வேண்டும் அவளை தனிமைப்படுத்தி விட்டுவிடவே கூடாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும் யார் கூட செய்கிறாங்க இப்போல்லாம் மாணவர்கள் வந்து நண்பர்கள் நிறைய நட்பு ரொம்ப உயர்ந்தது தான் ஆனால் அந்த நட்பு எதற்கு பயன்படுகிறதுன்னு பார்க்கணும் இப்போ மாணவர்களுடைய சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹேவ் குட் கம்பெனி ஆர் நன் அழகாக இதெல்லாம் ரொம்ப பழசு என்னென்னா நல்ல நல்ல நண்பர்கள் இருந்தால் போதும் எல்லா வகையான நண்பர்களும் இருப்பாங்க நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது இருந்துட்டு போகிறாங்க நமக்கு தேவை யாரோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணுறோம் உதாரணமாக நல்லா படிக்கிற மாணவன் இருந்து அவங்க கூட சேர்ந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அவங்கட்டு சில விஷயங்கள் கிடைக்கும் அதனால் ஒவ்வொருத்தையும் நட்புரிமை இருக்குது இடம் அதிகமாக எடுத்துக்கலாம் அதனால் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து பெற்றோர்கள் சார் சொன்னீங்களா இன்றைக்கி இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தந்தை கோபித்து கொண்டார் என்பதற்காக நல்லா கேட்டுக்குங்க ஆன்லைன் கிளாஸ் புரியலன்னு சொல்லியிருக்கான் அப்பா நீ மறுபடியும் பாருன்னு இருக்காரு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி அதை மாற்றிக்கொள்ள முடியாது அந்த எண்ணத்தை சார் சொன்னாரே கொஞ்ச நேரம் போதும் இதுதான் வாழ்வா வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் அப்போ தான் என்ன தேவைப்படுது நட்பு தேவைப்படும் அம்மாவிட்ட பேசலாம் சரி யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பேசுங்க சார் சொன்னாரே கவுன்சிலிங்னு யார் கொடுக்குறாங்கன்னு இல்லை பேசுங்க உங்கள் மனக்குரிய சொல்லுங்கள் ஆசிரியரை பற்றியோ பெற்றோரை பற்றியோ நண்பர்கிட்ட கூட சொல்லலாம் தவறு இல்லை நல்ல நண்பர்களால் நிச்சயமாக நம்மளை வழிப்படுத்துவாங்க அதனால் மாணவர்களுக்கு சார் சொன்னது தான் ஆசிரியருக்கு சார் அழகாக சொன்னார் நிறைய படிங்கன்னாரு நிச்சயமாக இது என்ன விஷயம்னா நாம் ஒரு சப்ஜெக்டில் இருக்கிறோன்னா அந்த சப்ஜெக்டில் என்ன கேட்டாலும் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு நாம் தயார் பண்ணணும்னு சார் ரொம்ப அழகாக சொன்னார் அதனால் இந்த இருவரும் தங்களோட அனுபவத்தை மிக அழகாக பகிர்ந்து கொண்டார்கள் நானும் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் நாங்கள் மூணு பேரும் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நம்ம யாரையும் வற்புறுத்தலை யோசிச்சு பார்க்கணும் எது சிறந்ததுன்னு பார்க்கணும் முடிவாக ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன் வகுப்பறை தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அதனால் நல்ல மாணவர்களை உருவாக்க உருவாக்குவதற்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் பாடுபட வேண்டும் அரசும் கல்வித்துறையும் அவங்க கடமையை அவங்க செஞ்சுக்குவாங்க நாம் இது செஞ்சோம்னா கற்றல் கற்பித்தல் நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும் எந்த காலத்திலையுமே சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் நல்ல எதிர்காலம் உண்டு அனைவருக்கும்